Assalamu alaikum. Hi everyone, welcome back to my channel. Na Femina. Last video idu vlog ah irundhathu adu neenga ellarum paathirpeenga nenikiren and in the vlog pathinga or special ana interesting ana or vlog da mummy daddy ah vande dinner feast ku vande invite pannirundhom so avangalukku vande ena mari menu vande prepare pannom preparation eppadi ponadhu and recipes idellame vande ungalku indha vlog la irukku mummy daddy ah dinner ku invite pannirundhom so avangalukku vande pidicha maadhiri menu la irukano nu solittu curate pannirundhen especially vande delicious ah irukano and vandu time ku vande nama senju mudikano second and adukapra mukkiya அந்த sugar free ஆன ஒரு சில டெசர்ட்ஸ்ல வந்து கியூரேட் பண்ணிருந்தோம் அன்னைக்கு சோ sugarம் பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் யூஸ்புல்லா இருக்கும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த டின்னர் மெனுக்கு வந்து நான் மார்னிங் வந்து சீக்கிரமாகவே எழுந்துட்டேன் நம்ம ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் வந்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குபோஸ்க்கு வந்து டோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹாஃப் கப் அளவுக்கு வார்மான வாட்டர் எடுத்திருக்கேன் லைட்டாக சூடாக இருக்க வாட்டர் அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் கிட்டக்க ஒரு கிளாத் போட்டு இதை கவர் பண்ணி ஒரு சைட் நான் வச்சுட்டேன் ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஈஸ்ட் வந்து நல்லா ஃபோர்மெண்ட் ஆகி இந்த மாதிரி பொங்கி வந்திருக்கும் அப்போ நம்ம ஆல் பர்பஸ் ஃப்ளார் மைதா வந்துட்டு 1.5 கப் அளவுக்கு வந்து சேர்த்து கொடுத்துடலாம் அண்ட் இங்கே வந்து நான் குபோஸ் அண்ட் சீக் கபாப் வந்துட்டு ஒரு மெயின் டிஷ்ஷாக வந்து பிளாட்டராக வந்து நான் வைக்க போகிறேன் ஸோ அதுக்கு தான் குபோஸ்க்கு வந்து டோ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் கூட வந்து சால்ட்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம மாவை பிசைஞ்சு கொடுத்துடலாம் குபோஸ் வந்து நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக நம்மளுக்கு வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 ஹவர்ஸ் ஆகுது வந்து நல்லா வந்து நீங்கள் ஊற விடணும் ரெஸ்ட் பண்ண விடணும் அதை ஸோ மாவு வந்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம் அண்ட் நம்மளுக்கு இது இன்னும் சாஃப்டாக வர்றதுக்கு கொஞ்சமாக வந்து பட்டர் வந்து சேர்த்து கொடுக்குறேன் ஸோ இந்த 1 கியூப் பட்டர் வந்து சேர்த்துருக்கேன் அமுலோட பட்டர் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விடலாம் பட்டர் சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அண்ட் ஃப்ளேவருமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சமாக அது கூட ஆயிலும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம் ஸோ இதை பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 6 ஹவர்ஸ் அளவுக்கு இதை ரெஸ்ட் பண்ண விட போகிறேன் ஸோ நல்லா நமக்கு வந்து பொங்கி டபுளப் ஆகி உங்களுக்கு நல்லா பெருசாகவே வந்து கிடைக்கும் இது நல்லா பொங்கி வரணும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு இப்போ இதை நான் வந்து இந்த மாதிரி ஒரு துணி போட்டு கவர் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு சைடில் வச்சுட்டு போகிறேன் நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே வந்து கொஞ்சமாக சிக்கன் வந்து மேரினேட் பண்ணிடலாம் சிக்கனை பேஸ் பண்ணால் டிஷ்ஷஸ் 2-3 இருக்குது அதனால சிக்கன் வந்து மெயினான ஒரு விஷயந்தான் சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் ஸோ நல்லா நீல நீளமாக வந்து போட்டிருக்கேன் ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி இதுக்கு வந்து நல்லா ஒரு 2 பெரிய டேபிள்ஸ்பூன் அளவுக்கு திக்கான கர்ட் தயிர் வந்து சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் அப்புறம் இஞ்சி பூண்டை பேஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்துட்டு இது கூட வந்துட்டு கரம் மசாலா எவரெஸ்ட்டோட கரம் மசாலா இதோட ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுவும் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ இங்கே வந்து சிக்கன் டிக்கா பிட்ஸா ஒன்று செய்வேன் அப்புறம் வந்து ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுத்த ஒரு த்ரெட்டட் சிக்கன் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி சிக்கன் மெக்ரோனி இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து சிக்கன் சார்ந்த டிஷ்ஷஸ் இருக்குது இங்கே வந்து சிக்கன் டிக்கா மசாலா வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் மேரினேட் பண்ண வைக்க போகிறேன் ஸோ மார்னிங்கே மேரினேட் பண்ணுறதுனால இதுக்கு வந்து தாராளமாக ஒரு 5 ஹவர்ஸ் கிட்டக்க நான் மேரினேட் பண்ணுறதுக்கு இதை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் இப்போ அங்கே பார்த்திங்கன்னா வந்து மட்டன் கீமா தான் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இங்கே சீக் கபாப் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம் இதுவுமே வந்து நான் ஃபர்ஸ்ட்டே வந்து எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து பாக்ஸ் போட்டு வச்சுட்டு போகிறேன் ஸோ வந்து நான் உங்கள் அம்மா அண்ட் டேடி வந்து வர அந்த டைம் அனுசரித்து அந்த டைமில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கிறலாம் ஸோ ஃப்ரை பண்ணுற திங்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி அண்ட் க்ரீன் சில்லி வந்து எடுத்துகிட்டு நான் வந்து அதை சாப் பண்ணியிருக்கேன் அது கூட பார்த்திங்கன்னா இந்த கலர் கேப்சிகம்ஸ் எடுத்திருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் கூட வந்து வெங்காயம் இதுவும் போட்டுட்டு நல்லா வந்து இதை சாப் பண்ணிடலாம் ஸோ இந்த சீக் கபாப் வந்து நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக ஜூஸியாக சூப்பராகவே இருக்கும் கண்டிப்பாக வந்துட்டு இது ஒரு நல்ல ட்ரை தான் குபூஸ்க்கு வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் இதை வச்சு சாப்பிடும்போது மிக்சர் ஜாரில் சாப் பண்ண வெஜ்ஜீஸ்லாம் போட்டுட்டு இதை நான் வந்து 2 பேட்சாக வந்துட்டு நல்லா வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அப்போ தான் உங்களுக்கு நல்லா அறப்படும் இப்போ இதுக்கு ஸ்பைசஸ் சேர்த்து கொடுத்துடலாம் ஸோ இங்கே மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா மல்லித்தூள் அப்புறம் மிளகாய்த்தூள் பெப்பர் அப்புறம் வந்து 1 டீஸ்பூன் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை மாவு இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் ரேஷியோவில் தான் எடுத்திருப்பேன் 1 ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன் இது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ இந்த சீக் கபாப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இது வந்து ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம் இதை பொறுத்த லெவலில் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா வந்துடும் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் ஸோ நம்ம கல்ஃபில் வந்து இதெல்லாம் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு வளர்ந்தனால இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரைஸ்க்கு பிரியாணிக்கு புலாவுக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடுவேன் நான் குபூஸ்க்கு வந்து அல்டிமேட்டாக இருக்கும்
இந்த மாதிரி வந்து ஒரு கம்பி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு கெபாப் ஸ்டிக், பேம்பூ ஸ்டிக்கும் கிடைக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ நான் வச்சுருக்கேன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ளது தான். ஸோ நான் ஒன்று தான் வச்சுருக்கேன், வடை பணியாரத்துலாம் திருப்புறதுக்கு வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி தான் வந்து வாங்கி வச்சுப்பாங்க இது பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் விழுகிற மாதிரி இருக்கும், நீங்கள் அதை பிடிச்சிட்டே இருக்கும்போது தான் உங்களுக்கு அது கை பழக்கத்துக்கு வந்து அது உங்களுக்கு பண்ண வரும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பண்ணதுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணி அப்படியே நம்ம வந்து இதை வச்சுக்கலாம். ஸோ டைரெக்டாக ஃப்ரை பண்ணுறதுனா கூட நீங்கள் ஃப்ரை பண்ணலாம், பட் நான் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன் பிகாஸ் எல்லாமே நான் ஒரு டைமில் வந்துட்டு அந்த டைமில் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ நான் இப்போ பண்ணி வச்சேன்னா அப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நான் வந்து மூணு பாக்ஸ் வந்து போட்டிருக்கேன். எனக்கு கொஞ்சம் வந்து வாட்டரி ஆயிரமான ஒரு பயம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம வந்து எடுக்கிறனால, அதனால நான் அலுமினியம் ஃபாயில் போட்டு ஒரு சேஃப்டிக்காக வச்சுட்டு பேக் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஹைதராபாதி ஷீஷ் கபாபோடைய ரெசிபி தான். ஸோ வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதை நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வைக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து நான் சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்துட்டு நம்மளுடைய ஸ்மோக்கி த்ரெட் சிக்கன், கிறிஸ்பி த்ரெட் சிக்கன், ஸோ அது பண்ணுறதுக்கு வந்து ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். அது கூட வந்துட்டு மெக்சிகன் என்சிலடாஸ்னு ஒரு ரெசிபி பண்ணும்போது நான் இந்த அரேபியட்டா சாஸ் வந்து பண்ணி வச்சிருந்தேன் வீட்டிலே. ஸோ ஹோம்மேட் அந்த அரேபியட்டா சாஸ் தான், அதை போட்டுட்டு அது கூட வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், பெப்பர் அண்ட் கரம் மசாலா, கொஞ்சமாக மல்லித்தூள், டிக்கா மசாலா அண்ட் வந்து இது ஃபெனோக்ரிக் லீவ்ஸ், கசூரி மேத்தி, கொஞ்சமாக ஒரிகானோ சேர்த்துருக்கேன் அண்ட் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இதை நம்ம வந்து நல்லா மேரினேட் பண்ணிடலாம். அண்டு கூட வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் வந்து நான் போடுறேன், இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக நீங்கள் முட்டை கூட சேர்த்துக்கலாம், பட் அதுக்கு உங்களுக்கு சிக்கன் குவாலிட்டி அதிகமாக இருந்தால் நீங்கள் முட்டை சேர்க்கலாம். ஸோ நம்மளுக்கு ரொம்ப வாட்டரி ஆகிடக்கூடாது, அதனால் நான் வந்துட்டு கார்ன்ஃப்ளவரே சேர்த்துருக்கேன். கூட வந்து லெமன் ஜூஸ் வந்து ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த டிஷ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது எதுக்கு நம்ம மேரினேட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, இது வந்து கிறிஸ்பி ஸ்மோக்ட் த்ரெட் சிக்கனுக்காக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து காஷ்மீரி ரெட் சில்லி கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சமாக வாட்டரும் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எனக்கு காரம் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது, அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை வந்து நல்லா வந்து மேரினேட் பண்ணியாச்சு. இப்போது இதுக்கு வந்து ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கணும், அதுதான் இதில் ஒரு பெரிய பெரிய ஹைலைட். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அதை நீங்கள் பண்ணும்போது. இது ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு வச்சுக்கோங்களேன் பிகாஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ சார்கோல் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி பேர்ன் பண்ணதுக்கப்புறம் அலுமினியம் ஃபாயிலை வச்சுட்டு ஆஸ் யூஷுவல் கீ வந்து கொஞ்சமாக போட்டுட்டு அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து நம்ம கம்ப்ளீட் அதுக்கு கொடுத்துடலாம். இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஏர்லியராகவே வந்து பண்ணி வச்சுட்ருக்கேன். ஸோ தட் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் சிக்கன் சிட் ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு ரெஸ்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் சிக்கன் இல்லையா, அதனால நான் ஃபர்ஸ்ட்டே வந்து இது மேரினேஷன் எல்லாமே வந்து மார்னிங்கை வந்து பண்ணி வச்சுட்ருக்கேன். இது நீங்கள் ஆக்சுவலி இது டே பிஃபோர் நைட் ஓவர் நைட் கூட பண்ணி வைக்கலாம். அர்ஃபான் வந்து என்னை தேடுவான், ஸோ நைட் வந்து நான் அவனை விட்டுட்டு இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ண முடியாது, அதான் மார்னிங் சீக்கிரமாக எழுந்துட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்லா சூப்பராக அந்த ஸ்மோக்கிங் ஃப்ளேவர் வந்து நல்லா வந்து உள்ளே வந்து அப்படி சுற்றிட்டே இருக்குது. ஸோ அப்படியே இருக்கட்டும்னு நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த த்ரெட் சிக்கன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சமோசா ஷீட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது ரமதானில் வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஃபேமஸாக இருந்த ஒரு ரெசிபி தான் இது, நல்லா நிறையா பேர் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ என்னோடய லிஸ்ட்டில் இருந்துச்சு, இது கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் இட் சவுண்ட்ஸ் குட். இது வந்து நம்ம யோசிச்சு பார்க்கும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது இல்லையா. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, ரொம்ப நல்லா டேர்ன் அவுட் ஆனது. கிட்ஸு, ஃபேமிலி, அடல்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி இந்த சமோசா ஷீட்ஸ் தான் எடுத்துகிட்டு இப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரிப்ஸாக வந்து கட் பண்ணிடலாம். நைஃப்பில் ட்ரை பண்ணேன், ஒழுங்காக கட் பண்ண ஈஸியாக வரல. ஸோ சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து சிக்கனை வந்து நம்ம உள்ளே வச்சு இதை அப்படியே வந்து ரேப் பண்ணுறது தான். இந்த மாதிரி ரேப் பண்ணுறது எனக்கு வந்து அது ஒழுங்காக வந்து ஸ்டிக் ஆகலை. ஸோ அது வந்து ஆகிற மாதிரி எனக்கு எதுவுமே தெரியலை, லைக் விழுந்துட்டே இருந்துச்சு. ஸோ ஐ தாட் நம்ம வந்து கொஞ்சமாக வந்து கார்ன்ஃப்ளவர் மிக்சர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம், இல்லை முட்டை மிக்சர் கூட அடித்து அதில் நீங்கள் வந்து ஒரு டிப் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அது ஒட்டும் இல்லையா. அப்போ இங்கே வந்து கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக சால்ட்டு, பிளாக் பெப்பர் சேர்த்துட்டு வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். யூஸ்வலி நம்ம வந்து எந்த ஒரு இந்த மாதிரி டிஷ்ஷஸ் வந்து கோட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து சால்ட் அண்ட் பிளாக் பெப்பர் போட்டிங்கன்னா பிளாண்டாக இல்லாமல் கொஞ்சம் வெளியும் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் இருக்கும். ஸோ இன்னும் நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். ஸோ நான் எப்போயுமே வந்து எந்த ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் அந்த மாதிரி தான் இந்த கோட் பண்ணும்போது அப்படி பண்ணுறது. ஸோ அதை வந்து சிக்கன் ஸ்ட்ரிப்ஸை எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரில் ஒரு டிப் பண்ணிவிட்டு அண்ட் தென் நீங்கள் வந்து இந்த சமோசா கட் பண்ண ஷீட்ஸில் வந்து ரேப் பண்ணிங்கன்னா டக்குன்னு ஒட்டிக்கிறோம். அண்ட் இதுக்கு பதிலாக நீங்கள் முட்டை கூட அடித்து கூட நீங்கள் வந்து பண்ணலாம். ஓகே,
ஸோ இதுதான் இந்த மாதிரி வந்து நான் எல்லாத்தையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரீசரில் வந்து வைக்கணும். ஸோ தட் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து கரெக்டாக வந்துட்டோம். அதுக்கப்புறம் அதை நம்ம வந்து ப்ராப்பராக அந்த ஒரு பாக்ஸில் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஸோ பக்கத்தில் பக்கத்தில் வச்சா கூட உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று வந்துட்டு ஒட்டாது. ஃபஸ்ட்டு ஃப்ரீசரில் ஒரு 15 minutes வந்து வச்சிடணும். இங்கே அகைன் அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ்டர் நான் மேலே மேலே வந்துட்டு அப்ளை பண்ணி கொடுக்குறேன். ஸோ தட் அது ட்ரை அவுட் ஆகிட்டு அந்த ஸ்ட்ரிப்ஸு நம்மளுக்கு வந்து கீழே விழுந்துடக்கூடாது, அந்த சமோசா ஷீட் வந்து விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து ஃப்ரீசரில் வந்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு டெசர்ட்டில் வந்துட்டு இளநீர் புட்டிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து 5 grams அளவுக்கு சைனா கிராஸ் கடலை பாசி வந்து எடுத்துக்கிடலாம். இதை வந்து நான் அரைச்சி இந்த மாதிரி ஃப்ளேக்ஸ் ஆக்க போகிறேன். இந்த இளநீர் புடிங் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக அந்த 5 grams எடுத்திங்கன்னா தான், 5 to 8 grams கிட்டக்க நீங்கள் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா அந்த ஒரு ஜிக்லியான டெக்ஸ்சர் கிடைக்கும். சாப்பிடும் போது அப்படியே மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நல்லா வந்து இளநீரை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற கோகோனட் வாட்டரை வந்துட்டு செப்பரேட்டாக எடுத்துடலாம். அண்ட் அது உள்ளே இருக்கிற அந்த ஃப்ளஷையும் நம்ம செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம். இந்த இளநீர் புட்டிங் வந்துட்டு சூஸ் பண்ணதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, இது வந்து நேச்சுரலாகவே வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அண்ட் வந்து அதிகமாக இதுக்கு சுகர்லாம் போட வேண்டிய தேவையில்லை, நேச்சுரலாகவே வந்து நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் நல்லா ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதை வந்து சூஸ் பண்ணது. ஓகே, இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஒரு டெசர்ட்டுக்கு வந்து லைட்டாக இருக்கும், நேச்சுரலாக அதோட டேஸ்ட்டே வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இல்லையா சாப்பிட்றதுக்கு. அதனால் ஸோ நல்லா வந்து இதோட ஃப்ளஷையும் வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். கோகோனட் வாட்டரும் வந்து எடுத்து வச்சாச்சு. அப்புறம் இங்கே இந்த த்ரெட்டட் சிக்கனை வந்துட்டு நான் ஃப்ரீசரில் வந்து ஒரு 15 minutes வச்சு எடுத்துட்டேன். ஸோ நல்லா வந்து ஓரளவுக்கு எல்லாம் செட் ஆகிடுச்சு. இப்போ இதை மொத்தமாக வந்து நம்ம பாக்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரே பாக்ஸில் லேயர் பண்ணிட்டு நம்ம இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வச்சிட்ருக்கேன். பிகாஸ் நான் வந்துட்டு இது டின்னர் அப்படிங்கும் போது நான் வந்து லேட்டாக தானே இது எல்லாமே எடுப்பேன், அது வரைக்கும் இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட்டே பண்ணிகிட்ருக்கேன். ஏர்லியராக மார்னிங் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சது இந்த த்ரெட்டட் சிக்கன், சீக் கபாப், அப்புறம் நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் பீட்ஸா அண்ட் வந்து மேக்ரோனிக் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுவுமே ஃப்ரிட்ஜில் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இளநீர் புட்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1.25 cup அளவுக்கு வந்துட்டு நான் கோகோனட் வாட்டர் எடுத்திருக்கேன். ஸோ டெண்டர் கோகோனட் இளநீர் தண்ணி எடுத்துகிட்டு அது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல 5 grams உடைய கடல் பாசி, ஸோ அந்த ஃப்ளேக்ஸையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ வந்து நம்மளுடைய இளநீரோட இந்த ஃப்ளஷ் இருக்குல்ல, ஸோ இதை வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிட்டு கோகோனட் வாட்டரே ஊற்றிட்டு நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அங்கே நம்மளுடைய கோகோனட் வாட்டரில் வந்து கடல் பாசி போட்டு நல்லா வந்து மெல்ட் பண்ணியாச்சு. ஸோ அதை வந்து ஒரு சைடு எடுத்து வச்சுட்டு இங்கே நம்ம டக்குன்னு வந்துட்டு பாலை வந்து ஒரு கொதி வர விட்டுடலாம். ஸோ நல்லா திக்கான பால் தான் எடுத்திருக்கேன் நான். ஒன் அண்ட் ஹாஃப் கப் அளவுக்கு நல்ல கெட்டியான பால் எடுத்துகிட்டு இதை நல்லா வந்து கொதி வர விட்டுடலாம். அண்ட் இங்கே வந்து நம்மளுடைய இந்த கோகோனட்டோடைய இளநீர் ஃப்ளஷ் இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி கொஞ்சமாக தேங்காய் தண்ணியே ஊற்றிட்டு இளநீர் தண்ணியே ஊற்றிட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அண்ட் இங்கே வந்து சுகர் ஃப்ரீ தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் டெசர்ட்ஸ்க்கு. நீங்கள் இங்கே வந்துட்டு சுகர் சேர்த்துக்கலாம், கண்டென்ஸ்ட் மில்க்குமே போடலாம். நல்லா வந்து க்ரீமியாக ரொம்ப ரிச்சாக இருக்கும். பால் வந்து நல்லா கொதி வந்துருச்சு இல்லையா. இப்போ நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல கடல் பாசியை வந்து கோகோனட் வாட்டரில் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து நான் ஒரு கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து உள்ளே சேர்த்து கொடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த இளநீரோடைய ஃப்ளஷ் இருக்குல்ல, ஸோ இதையும் வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இளநீரை வந்து நம்ம அரைச்சது அங்கே திட்டு திட்டாக நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் ஆனதை உங்களுக்கு தெரியும். இப்போ வந்துட்டு நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆஃப் பண்ணிட்டேன், அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு. நிறையா பேர் நான் இளநீர் பாயசம் இதெல்லாம் செய்யும் போது கேட்குறீங்க தெரிஞ்சு போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் அது இளநீர் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்துட்டு நீங்கள் வந்து கொதிக்கெல்லாம் விடக்கூடாது, கொதியே வரக்கூடாது. இங்கே நான் வந்து சுகர் ஃப்ரீ வந்து ஒரு 4 packets அளவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து சுகர் ஃப்ரீயுமே வந்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நான் சேர்த்து கொடுத்துருக்கேன். இளநீருக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் குக் பண்ணணும். இளநீர் தண்ணீர் வந்து எப்பவுமே கொதிக்க விடக்கூடாது.
ஸோ இப்போ வந்து இதை வடிகட்டி எடுத்துக்கிடலாம். பிகாஸ் அதில் வந்து லைட்டாக அந்த தேங்காய் அரைச்சது இருக்குல்ல, ஸோ அதோட அந்த பல்ப்லாம் இருக்கும் மேலே, அதனால நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு இப்போ வந்து நீங்கள் எந்த பவுலில் செட் பண்ணணுமோ அதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு 6 to 7 hours உங்களுக்கு சூப்பராக செட் ஆகி கிடைக்கும். ஸோ இது ஓவர் நைட் கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாம், ஆர் எல்ஸ் ஏர்லி இந்த மார்னிங் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் வந்து சூப்பராக செட் ஆகி கிடைக்கும், டக்குன்னு இது செட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ ரொம்ப ஐஸ் ஆனாலும் நல்லா இருக்காது இல்லையா, ஸோ ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால கரெக்டான டைமிங் வந்து ஒரு 5 to 6 hours நீங்கள் கொடுத்தீங்கன்னா சூப்பராக செட் ஆகிடும். ஸோ அதை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிரேப் புட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே பன்னீர் திராட்சை எடுத்துகிட்டு அதில் வந்து வாட்டர் சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுருக்கேன். லெமன் ஜூஸுமே வந்து சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அதை நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்ல ஒரு நேச்சுரலான கிரேப் புட்டிங், உங்களுக்கு தெரியும் கிரேப்ஸில் வந்து நிறையா வந்து சத்து இருக்குது, ரொம்ப நேச்சுரலான ஒரு புட்டிங்காக இருக்கும், இதுவுமே ரொம்ப சுகர் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ வந்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு இதில் வந்து நான் கொஞ்சமாக ஸ்ட்ராபெரிஸ் வந்து கட் பண்ணி போடுறேன். இதோட நான் ஃபுல் ரெசிபி நான் வந்து காமிக்கல, ஸோ ஜஸ்ட் கிளிம்ப்ஸ் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அண்டு வந்துட்டு அந்த டெக்ஸ்சர் வரதுக்கு அந்த கிரேப் ஜூஸை அந்த கொதிக்க வச்ச கிரேப்ஸை வந்து அந்த வாட்டரோடய சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு 2 spoons வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் இருக்குல்ல, ஸோ அதை வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துட்டு இதை நல்லா கிண்டிகிட்டே இருந்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போது இதில் வந்து ஸ்வீட்னஸ்க்கு வந்து சுகர் ஃப்ரீயும் வந்துட்டு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இதை வந்து நான் வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு செட் பண்ண வைக்க போகிறேன். ஸோ இது வந்துட்டு எப்படி சொல்கிறது, கிரேப் புட்டிங் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் ஒரு இமேஜின் பண்ணி பாருங்கள். இது நீங்கள் வந்து ஒயிட் சுகர் சேர்க்குறீங்கன்னா வந்து நீங்கள் நிறைய சுகர் சேர்த்து பண்ணும்போது இன்னும் நல்லாவே வந்து டேஸ்டியாக இருக்கலாம். இது ஒரு நேச்சுரலாக இருக்கும், சட்டலாக இருக்கும், அந்த கிரேப்போட ஃப்ளேவர் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த புளிப்பு அந்த ஒரு இது எப்படி சொல்கிறது, அந்த பன்னீர் திராட்சையோட ஃப்ளேவர் வந்து அப்படியே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து சுகர் ஃப்ரீ தான் வந்து ஒரு 4 to 5 packets போட்டேன். இதுவுமே வந்து ஒரு கலர்ஃபுல்லான ஒரு புட்டிங்காக இருக்கும், கெஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து இது சர்வ் பண்ணும்போது டேஸ்ட்டும் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸ்ட்ராபெரி வச்சு டெக்கரேட் பண்ணிட்டு அதை நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு இங்கே சிக்கன் மக்ரோனி பண்ணுறதுக்கு நம்ம சிக்கன் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அதை நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஃப்ரூட் மிக்சர் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரூட்ஸ்லாம் வந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் சிக்கன் மக்ரோனி பண்ணுறதுக்கு நான் இங்கே வந்துட்டு ஆனியன்ஸ்லாம் போட்டு சாட்டே பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் மக்ரோனியை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி டைம் வந்துட்டு இது ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்துட்டு கடகடன்னு வந்து ப்ரிப்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லைக் 3 o'clock மேலே இருக்கும் டைமிங். அண்ட் இங்கே சிக்கன் ஸ்டாக்கு போட்டிருக்கேன். இது நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ரெசிபி வந்து ஷூட் பண்ணல, பிகாஸ் விலாக் ரொம்ப பெருசாக போகும். ரெசிபி வேணும்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் காமிக்கிறேன். மக்ரோனியை வந்துட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த இந்தியன் ஸ்டைலில் பண்ணுற சிக்கன் மக்ரோனி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் வந்து சைல்ட்ஹுட் ஃபேவரெட் மாதிரி. ஸோ அதை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி அது இன்னும் நல்லா வந்து டேஸ்டியாக பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் வந்து யாருக்கும் வந்து பிடிக்காமல் போகாது, ஏன்னா இது வந்து ஒரு அடல்ட்ஸ்க்கு வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கணும் இந்த மெனு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்து நான் வந்து க்யூரேட் பண்ணது இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. ஃப்ரூட் மிக்சருக்கு ஸ்ட்ராபெரி, ஆப்பிள், அப்புறம் வந்து கிவி இதெல்லாம் வந்துட்டு ஹஸ்பண்ட் கட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஃப்ரூட் மிக்சர் வந்துட்டு நம்ம பழக்கடையிலலாம் வந்துட்டு ஃப்ரூட் ஷாப்லலாம் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க தெரியுமா, ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ரெசிபி பார்த்து வச்சுருந்தேன், ஸோ கண்டிப்பாக அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இங்கே சிக்கன் வந்துட்டு ஃப்ரை பண்ணது இருக்குது, ஸோ அதையும் வந்துட்டு சேர்த்து கொடுத்துட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். அண்ட் அந்த சிக்கன்லேயுமே நான் அந்த சார்கோல் வச்சுட்டு அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ செம்ம டேஸ்டியாக இருக்கும் அந்த சிக்கன் மக்ரோனி. இங்கே வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சாச்சு. இதில் முக்கியமாக வந்து பப்பாளியும் வந்து சேர்க்கணும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து 1 or 2 மேஷ் பண்ணி கொடுக்கணும். மேஷ் பண்ணி கொடுத்துட்டு இதில் நீங்கள் இதர் வந்து மேங்கோ ஜூஸ் இல்லைன்னா ஆரஞ்ச் ஜூஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் சேர்த்துக்கிடலாம். ஸோ இங்கே வந்து நாங்கள் வந்து ஆரஞ்ச் ஜூஸ் தான் வந்து சேர்த்து கொடுக்குறோம். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு சுகர் அது இது எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து சுகர் கான்ஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா, சுகர் லெவல்லாம் வந்துட்டு கரெக்டாக வச்சுக்கிறணும் அப்படின்லாம் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு அது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னு நான் சொல்கிறேன் இந்த ஃப்ரூட் மிக்சர். அண்ட் எங்கே பார்த்தீங்கன்னா பீட்ஸா பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து டோ ரெடி பண்ணி வச்சுருந்தேன். சேம் நம்ம வந்து குபூஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணோம்ல, ஸோ அதே மெத்தட் தான். இது ரெடி பண்ணி வச்சுட்டு இது வந்து ஃப்ளாட் பண்ணிவிட்டு அந்த அரேபியட்டா சாஸ் எல்லாம் போட்டுட்டு, அரேபியட்டா சாஸ் பீஸா சாஸ் எல்லாம் ஒன்று தான். ஸோ அந்த சாஸ் வந்து வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டுட்டு கொஞ்சம் வெஜ்ஜீஸு சீஸு மொஜரலா சீஸ் எல்லாமே மேலே போட்டு கொஞ்சமாக ஆலிவ்ஸ் கார்னு அண்ட் சிக்கன் வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம ஸ்ட்ரிப்ஸ் மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அதை வந்துட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதையும் வந்துட்டு மேலே அரேஞ்ச் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே வந்து பீட்ஸாவுமே வந்துட்டு அங்கே பேக் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் டைம் வந்து நெருங்கிடுச்சு, ஸோ ஓகே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
அண்ட் இதுதான் நம்மளுடைய இளநீர் புட்டிங். பாருங்கள் நல்லா வந்து அந்த ஜிகிலி ஜிகிலியாக இருக்குது. எனக்கு கடல் பாசி தான் யூஸ் பண்ணியிருக்கோம், ஜெலட்டின்லாம் யூஸ் பண்ணல. ஸோ ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் வந்து அங்கே த்ரெட்டட் சிக்கன் ஃப்ரை பண்ணியாச்சு. அண்ட் இந்த டின்னர் ஃபீஸ்ட் கொடுக்குற அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது வந்து ரமதான் டைமிங்காக இருந்தது, 29th நவம்பர் நினைக்கிறேன். அதனால் மஸ்ஜித்லேருந்து நோம்பு கஞ்சியுமே வாங்கி வச்சுருந்தோம். ஸோ இங்கே டேபிள் அசம்பிள் பண்ணியாச்சு, இளநீர் புட்டிங், கிரேப் புட்டிங், ஃப்ரூட் மிக்ஸ்சர், ஸ்மோக் த்ரெட்டட் சிக்கன், குபூஸ், ஹைதராபாதி சீக் கபாப், அப்புறம் சிக்கன் டிக்கா பீட்ஸா, சிக்கன் மக்ரோனி அண்ட் க்ரீமி ஃப்ரூட் சலாட் இருந்தது. ஸோ இதெல்லாம் தான் அன்னைக்குடைய மெனு, அன்னைக்குடைய டின்னர் டேபிள். எஸ், பிகாஸ் டைம் ஆகிடுச்சு. ஸோ அசம்பிள் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டான டைமில் வைக்கணும், பிகாஸ் டைம் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த ஒரு ஃபீஸ்ட்டு பார்ட்டி எதை பொறுத்த அளவில். நம்ம வந்து எந்த ஒரு ஃபீஸ்ட்லேயுமே வந்து அந்த கெஸ்ட்டு வர கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் அந்த ஹீட் ஆஃப் தி மொமெண்ட்டில் வந்து ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணும், அரேஞ்ச் பண்ணும், அசம்பிள் பண்ணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டு அவங்களே வந்து உட்கார வச்சது டைமிங்க்கு கரெக்டாக இருந்தது. ஸோ அல்ஹம்துலில்லா இது வந்து ஒரு சில பிக்சர்ஸ் கேப்சர் பண்ணுது, ஸோ அதை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ எஸ், இதுதான் அன்றைக்கோடைய டின்னர் டேபிள் ப்ரிப்ரேஷன், ஒரு வ்ளாக் மாதிரி ஷூட் பண்ணது. ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷில் இருக்க பர்டிகுலரான ஏதாவது ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கேளுங்க, நெக்ஸ்ட் வ்ளாகில் நான் போடுறேன். அல்ஹம்துலில்லா. ஸோ இது ஒரு ஹாப்பியான மூமெண்ட் எனக்கு, பிகாஸ் ரொம்ப நாள் ஆசை மம்மி டாடிக்கு ஒரு விருந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு. பிகாஸ் கையில் வந்து பேபியை வச்சுட்டு ஒரு ஃபீஸ்ட் அரேஞ்ச் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். அண்ட் வந்து மல்டிபிள் குக்கிங் பண்ணுறதுக்கும் நான் இப்போ தான் வந்து கற்றுக்கிட்டே இருக்கேன், லைக் ஒரே நேரத்தில் ஃபீஸ்ட்டுக்கெலாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டு பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் மம்மி டாடிக்கு வந்து நான் செஞ்சது பிடிச்சிருக்கோன்ட்டு, பிகாஸ் அவங்க அளவுக்கு நம்ம எக்ஸ்பர்ட்டாக இல்லைனாலும் ஏதோ என்னால் முடிஞ்சது ஐ டிட். இந்த மாதிரி ஒரு ஃபீஸ்ட் அரேஞ்ச் பண்ணும்போது டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில், ப்ரீ ப்ரிப்ரேஷன், பிளானிங் தான் வந்து ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி பண்ணி தான் நான் ஓரளவுக்கு பழகியிருக்கேன். ஸோ ப்ராக்டிஸ் தான் எல்லாமே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா டூ லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட பார்க்குறேன். சில் தென், பை பை அண்ட் டேக் கேர்.